வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஸ்மார்ட் ஃபோன் வேர்ல்ட் தமிழ். ரியல்மி தரப்புலேருந்து ரியல்மி 8 சீரிஸ் வந்து மார்ச் 24 அன்றைக்கு வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ரியல்மி இந்த ஃபோனோட ஃபர்ஸ்ட் லுக் அப்புறம் டீசர் இமேஜஸ்லாம் வந்து நிறையா லான்ச் பண்ணியிருக்காங்க. ரியல்மி 8 சீரிஸோட ஃபுல் ஸ்பெக்ஸ் நம்மளுக்கு வந்து தெரியும், என்ன ப்ரைஸில் வரப்போது அப்படின்றது எல்லா பற்றி நம்ம இதில் வந்து பார்க்கலாம். என்னடா இப்படி உத்து பார்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ரியல்மி 8 அப்புறம் ரியல்மி 7 ஸ்பெக்ஸ் கம்பேர் பண்ணிங்கன்னா அப்படியே வந்து எக்ஸாக்டாக வந்து மேட்ச் ஆகுது. ஒரே ஒரு ஸ்பெக் தான் வந்து மாற்றிருக்காங்க. ஐபிஎஸ் எல்சிடி டிஸ்பிளே மாற்றிட்டு ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. ரியல்மியே வந்து இந்த பாக்ஸ் வந்து டீஸ் பண்ணாங்க. ஸோ வந்து மோஸ்ட்டாக ரியல்மி 8 வந்து இந்த ஸ்பெக்ஸ் தான் வரப்போகுது. ரியல்மி 8 வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லெட் டிஸ்பிளே வந்து கொடுக்க போகிறாங்க. 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் வந்து இருக்க போகுது. இது போக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினியட்டக்கோட ஹீலியோ G95 ப்ராசஸர், 64MP குவாட் கேமரா, 5000mAh பேட்டரி, 30W டாட் சார்ஜிங் சப்போர்ட் தான் வந்து கொடுக்க போகிறாங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 காப்பினே நம்ம வந்து சொல்லலாம். ரியல்மி 8 சீரிஸில் வந்து நிறைய இனோவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி 8 ப்ரோக்கு தான் வந்து ரிசர்வ் பண்ணியிருக்காங்க. இப்போ ரியல்மி 8 ப்ரோட ஸ்பெக்ஸ் வந்து பார்க்கலாம். டிசைன் வந்து ரியல்மியே வந்து லீக் பண்ணிட்டாங்க. எதுக்கு ரியல்மி வந்து அவங்களோட டேக் வந்து எல்லா ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லேயும் வந்து பச்சை குத்தி வைக்கிறாங்கன்னு எனக்கு வந்து புரியல. எனக்கு பர்சனலாக வந்து இது பிடிக்கல. நீங்கள் இதை பற்றி நினைக்கிறீங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். ரியல்மி 8 ப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதே 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஆம்லெட் டிஸ்பிளே தான் வந்து கொடுக்க போகிறாங்க. ஹை ரிஃப்ரெஷ் ரேட்டோட நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 60Hz ரிஃப்ரெஷ் ரேட் தான் வந்து வரப்போகுது. ரியல்மி வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி 8 ப்ரோவில் பயங்கரமாக வந்து கேமராக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் சாம்சங்கோட 108MP HM2 சென்சர் வந்து கொடுக்குறாங்க. இது போக வந்து 8MP அல்ட்ராவைலன்ஸ், 2MP மேக்ரோ, 2MP டெப் சென்சர் வந்து வரப்போகுது. ஃப்ரண்டில் 16MP செல்ஃபி கேமரா வந்து இருக்க போகுது. ரியல்மி 8 ப்ரோவில் டில் ஷிஃப்ட் மோட், போர்ட்ரேட் மோட்லாம் வந்து சப்போர்ட் கொண்டு வர போகிறாங்க. ப்ராசரும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து குவாட் கேமரா ஸ்னாப்டிராகன் 720G ப்ராசர் தான் வந்து கொடுக்குறாங்க. ரியல்மி 6 ப்ரோ, ரியல்மி 7 ப்ரோ எல்லாத்துலையும் யூஸ் பண்ண அதே ப்ராசர் தான் இந்த ஃபோன்லேயும் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ரியல்மி 8 சீரிஸோட பெரிய பாசிட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ரியல்மி யூஏ 2.0 வரும்னு ரொம்ப காலமாக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஃபைனலாக வந்து ரியல்மி 8 சீரிஸில் ரியல்மி 2.0 ஆண்ட்ராய்ட் 11 மேலே வந்து போட்டு கொடுக்க போகிறாங்க. பேட்டரி பொறுத்தவரைக்கும் இந்த ஃபோனில் வந்து 4500mAh பேட்டரி வந்து கொடுக்குறாங்க. உங்களுக்கு வந்து பாக்ஸில் 60W சார்ஜர் வந்து கொடுக்க போகிறாங்க. பட் வந்து 50W சார்ஜிங் தான் வந்து சப்போர்ட் கொடுக்க போகிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரியல்மி 7 ப்ரோ வந்து ஒரு டவுன் கிரேட்னு நம்ம சொல்லலாம். இந்த ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6GB RAM, 120GB ஸ்டோரேஜ், 8GB RAM, 120GB ஸ்டோரேஜ் வந்து ரெண்டு காம்பினேஷன் வந்து வரப்போகுது. பேஸ் மாடல் ப்ரைஸ் வந்து under 20,000 இருக்குன்னு வந்து சொல்கிறாங்க. மோஸ்ட்டாக நீங்கள் வந்து 19,000 வந்து பேஸ் மாடல் வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக வந்து ரியல்மி 8 சீரிஸ் வந்து கொஞ்சம் வந்து டிசப்பாயிண்டிங்காக தான் இருக்குது நோட் 10 சீரிஸ் கம்பேர் பண்ணும்போது. நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே ஸ்மார்ட் ஃபோன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.